வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜு முருகன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற குக்கு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய இயக்குனர் ராஜு முருகனுக்கு இது ஃபஸ்ட்டு படம். இவர் ஒரு பத்திரிகையாளர், அதுவும் போக ஒரு எழுத்தாளர். இவர் ஆனந்த விகடனில் வட்டியும் முதலும் அப்படின்னு ஒரு தொடர் எழுதியிருக்காரு. அந்த தொடரில் சுமாராக ஒரு 70 தலைப்புகளில் வெவ்வேறு விஷயங்களை பற்றி அலசி ஆராய்ஞ்சிருப்பார். அதில் பிச்சைக்காரங்களில் ஆரம்பித்து சாமியார், அரசியல்வாதி, தொழிலதிபர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் டச் பண்ணியிருப்பார். அதுலேயும் குறிப்பாக யதார்த்த மனிதர்களுடைய இயல்பான வாழ்க்கையை பற்றி தான் அதிகமாக பதிவு செஞ்சுருப்பார். இவருடைய எழுத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருந்துச்சுன்னா, 2012 சென்னையில் நடந்த புத்தக கண்காட்சியில் அதிகப்படியாக விற்பனையானது 2 புக்கு தான். ஒன்று வைரமுத்து எழுதின 3 உலக போர் அப்படின்ற புக்கு, இன்னொன்று இவர் எழுதின வட்டியும் முதலும் அப்படிங்கிற புக்கு தான். அப்படின்னா இவருடைய எழுத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட எழுத்தாளரான ராஜமுருகன் இன்றைக்கி திரைப்படத்துறைக்கு வந்து இயக்குனராக இருக்காரு. இந்த படத்துலேயும் எழுத்தாளர் ராஜமுருகனாகவே அறிமுகமாகிறாரு. இதில் நான் எழுத்தாளராக இருந்தேன், அப்புறம் இயக்குனர் லிங்குசாமிகிட்ட உதவி இயக்குனராக இருந்தேன். என்னுடைய வாழ்நாளில் சந்தித்த பலதரப்பட்ட மக்களில் என்னை மிகவும் பாதித்த ஒருத்தரை பற்றின கதை தான் இந்த கதை அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாரு. அந்த கதை என்னென்னா, பார்வை இல்லாதவங்களாக வர்ற தினேஷுக்கும் மாலவிகாவுக்கும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன மோதல் ஏற்படுது. அதுவே பின்னால் காதலாக மாறிடுது. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது மாலவிகாவுடைய அண்ணன் தன்னுடைய நண்பருக்கு மாலவிகாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு செய்கிறாரு. அந்த முயற்சியை முறியடித்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த கதையை கதைன்னு பார்த்தா ரொம்ப சாதாரணமான ஒரு கதை தான். ஆனால் இந்த கதையில் என்ன வித்தியாசம்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தித்தாங்க, எப்படி பழகினாங்க, எப்படி பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் மிக அற்புதமாக படம் பிடிச்சிருந்தார். ஆனால் நான் சொன்ன கதை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இந்த கதையை எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறது தான் இயக்குனருக்கு ஒரு சவாலான விஷயமா இருந்தது. அந்த சவாலை சந்திக்க முடியாமல் செகண்ட் ஹாஃப் முழுக்க இயக்குனர் திறனுறது செகண்ட் ஹாஃப் முழுக்க தெரியுது. அதுக்கு காரணம், இந்த படத்தை 2.5 மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க. இன்டர்வலை சேர்த்து 3 மணி நேரம் ஓடுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்துடைய முக்கியமான கதையெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சு போச்சு. இனி வர வேண்டியது கிளைமேக்ஸ் மட்டும்தான். அந்த ஒரு சீனில் வர வேண்டிய கிளைமேக்ஸ் சீனை 1.5 மணி நேரம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கவித்துவமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஆர்ட் ஃபிலிம் தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக இருந்ததுன்னா, இந்த படத்தை இவ்வளோ லென்த்தாகவும் எடுத்துருக்க தேவையில்ல, இவ்வளோ ரூபா செலவும் பண்ணியிருக்க தேவையில்ல. இந்த படத்தில் என்ன செலவு அப்படின்னு கேட்பீங்க. இந்த படத்தில் மறைமுகமாக 10 கோடி ரூபா செலவாகிருக்குது. பொதுவாக இங்கே இருக்கிற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு நம்ம ஒரு கதை சொல்லும்போது, படத்தில் படம் பூரா ஏர்போர்ட் சீன் வருது, படம் பூரா ரயில்வே ஸ்டேஷன் சீன் வருது அப்படின்னு சொன்னோம்னா இந்த படமே வேணாம்ன்றவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ செலவாகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு ஷூட்டிங்கை எக்மோர் ஸ்டேஷனில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஷூட்டிங் எடுக்கிற அந்த யூனிட்லேயே குறைஞ்சது 100-150 பேர் இருப்பாங்க. அதே போல் ரயில்வே ஸ்டேஷனில் வர்ற போகிற பேசஞ்சர்ஸு, அப்புறம் அங்கே இருக்கிற கூலி, அங்கே இருக்கிற பிச்சைக்காரன் உட்பட நம்ம தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு போயிருப்போம். அங்கே இருக்கிற பப்ளிக்கை வச்செல்லாம் எடுக்க முடியாது, அவன் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க, வந்து படத்தை எடுக்க விட மாட்டானுங்க. அதனால் நம்ம தான் கூப்பிட்டு போகணும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. அவங்க ஒரு 200-300 பேர்னு வச்சுக்கோங்க. இதோட போகாது செலவு. அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஸ்டேஷன் மாஸ்டரில் ஆரம்பித்து கலாசி வரைக்கும் நம்ம தான் சாப்பாடு போடணும். அது குறைஞ்சது ஒரு 200 பேர் இருப்பாங்க. அதில் என்னென்னா, நம்ம ஷூட்டிங் போனவுடனே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு முடிஞ்சு ஒரு டீம் போயிடுவானுங்க, அடுத்த ஷிஃப்ட்டு வர்றவனும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் நம்மகிட்ட, அவனை ஒன்றுமே கேட்க முடியாது. அப்புறம் ட்ரெயின் டிரைவர்லேருந்து ஆரம்பித்து ஸ்டேஷன் மாஸ்டர் வரைக்கும் கட்டிங் வேறு கொடுக்கணும். அப்புறம் ஷூட்டிங்க்கு பர்மிஷன் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ரயில்வேயில் போயிட்டு அதுக்கு எத்தனை கம்பார்ட்மெண்ட் நம்ம வாடகை எடுக்கிறோமோ அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் பணம் கட்டணும், அதுக்கு வாடகை கட்டணும். ஷூட்டிங் முடிஞ்சு அங்கே எதுவும் டேமேஜ் ஆச்சா ஆகலையா, டேமேஜ் ஆகியிருந்தால் அந்த பணத்தையும் நம்ம தான் கொடுக்கணும். இப்படி 500,000 ரூபா அனாவசியமாக செலவாகும். ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளோ செலவானால் இந்த படம் முழுக்க முக்காவாசி படத்தை ட்ரெயின்லே தான் எடுத்து வச்சுருக்காங்க. எத்தனை 1 கோடி ரூபா செலவாயிருக்குன்றது நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க. 1 கோடி ரூபா செலவில் ஃபாக்ஸ் ஸ்டார் எடுத்துருக்கிற இந்த படம் ஒரு ஏரியா கூட பிஸ்னஸ் ஆகலை. வழக்கம் போல் அவங்களே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நகர்ப்புறங்கள்லாம் நல்ல ஓப்பனிங் இருந்திருக்குது. கிராமப்புறங்களில் பிஎன்சிலெலாம் பெருசாக ஒன்றும் ஓப்பனிங் இல்லை. இந்த மாதிரியான படங்களான கமல் நடித்து வெளியே வந்த ராஜபார்வையாக இருக்கட்டும், விக்ரம் நடித்து வெளியே வந்த காசி படமாக இருக்கட்டும், இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் வெளியே வந்த காதல் ஓவியம் உட்பட எல்லா படமுமே
வியாபார ரீதியாக வெற்றி படங்கள் கிடையாது, ஆனால் நல்ல பேர் மட்டும் வாங்கிச்சு. அதே போல் இந்த படமும் தொலைக்காட்சி, பத்திரிகைகள் மற்றும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்பட நல்ல பேர் மட்டும் கிடைக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.